Hi friends, welcome to our channel. Let's know it. நாம இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்து பார்க்க போறோம். கிச்சனுக்கு தேவையான யூட்டன்சில்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி இருக்கேன். எதது எதுக்காக வாங்கி இருக்கேங்கறதையும் இதல வந்து பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா குக்கர் ஒன்னு எடுத்துர்க்கேன். இது பாத்தீங்கன்னா பிரஸ்டீஜ் உடையது. பிரஸ்டீஜோட ஆப்பிள் டியோ பிளஸ் இது வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர் கெபாசிட்டி உள்ள ஒரு குக்கர். குட்டி உண்டு இருக்கு பாருங்க, இவ்வளவுதான், ஜஸ்ட் இவ்வளவுதான் இருக்கு. கொஞ்சமா நீங்க ஏதாவது பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த குக்கர் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த குக்கர் வந்து இந்த மாதிரி கிளிப் ஆன் லாக், இந்த மாதிரி கிளிப் லாக்ல ஓபன் ஆகிறது. அண்ட் இது மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஹார்ட் அயனைஸ்டு மெட்டீரியல்னால ஆனது. பார்க்கறதுக்கும் நல்லா கிளாசிக்கா பிளாக் கலர்ல இருக்குது. அண்ட் மெட்டீரியல் வந்து ஹார்ட் அயனைஸ்டு மெட்டீரியல்ல வாங்கியிருக்கேன். இது வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு குக்கர். உங்களுக்கு இப்போ கொஞ்சமாக ஏதாவது வேக வைக்கிறீங்க, ஒரு கப் அளவுக்கு டால் தான் வேக வைக்கிறீங்க, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான சின்ன குக்கர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாற்றி வச்சிடலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா சேம் ப்ரெஸ்டீஜோடைய பிராண்ட்லேருந்து டியூலெக்ஸ் ப்ளஸ், ஓகேவா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த குக்கர்லேயுமே இண்டக்ஷன் பேஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நீங்கள் இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவுமே ஒரு ஹார்ட் அயனைஸ்ட் குக்கர் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா தூக்கி வைக்கிறதுக்குரிய ஸ்டாண்ட் ஒன்றும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது கூடவே இது வந்து வந்துடுது. அண்ட் வாரண்டி எல்லாமே வந்து கவர் ஆகி வந்துடும். இதில் ஹார்ட் அயனைஸ் மெட்டீரியல்னால தான் இந்த குக்கரும் இருக்குது. இது வந்து 5 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு குக்கர். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுடைய 7 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள குக்கர் தான் இருக்குது. அது ப்ரெஸ்டீஜோட தான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பிளேட்டு, 29 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 29 ஸ்பெஷல் ப்ரைஸ், 29. அதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா, 49 ருபீஸ். பட் இது வந்து ஸ்பெஷல் ப்ரைஸில் 29 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். இது எந்த மாதிரி யூஸஸ்க்குனா ஸ்பூன் ரெஸ்ட்டுக்காக வாங்கியிருக்கேன். அதாவது நம்ம சமைக்கிறப்போ பக்கத்தில் ஸ்பூனை வந்து வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி சமைச்சிட்ருக்கிறப்போ எடுத்து கிச்சனில் எல்லாம் ஸ்பில் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு அது மேலே வச்சோன்னா நமக்கு வந்து கிச்சன் ஃபுல்லாக மெஸ்ஸி ஆகாமல் நீட்டாக இருக்கும். அந்த நீட் அண்ட் க்ளீன் லுக்குக்காக தான் இந்த பிளேட் வந்து ஒரு ஸ்பூன் ரெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். அப்புறமா 2 உடன் ஸ்பூன் வந்து வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இல்லை. உடன் ஸ்பூன் வாங்கும்போது நீங்கள் வந்து நோட் பண்ணணும், இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடாது. ஜியாக்கா அந்த ஸ்பூனை எடுங்களேன். இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு உடன் ஸ்பூன் வந்து வாங்கினேன். அந்த உடன் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும், பட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இதோட எம்ஆர்பி பாருங்களேன், 49 ருபீஸ். இதோட எம்ஆர்பி 69க்குள்ளது. 49 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். ரெண்டுமே 49 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது ரெண்டுமே. பட் இது பாருங்கள், நல்லா திக் உட்டில் இருக்குது. ஓகே தான், பட் ரொம்ப நேரம் கையில் பிடிச்சி உங்களால் வந்து சமைக்கிறதுக்கும் ஹேண்டில் பண்ண முடியாது. உடன் ஸ்பூன் வந்து லைஃப் நல்லாவே வரும், நல்லா ஸ்டெடியானவே இருக்குது இந்த உடன் ஸ்பூனெல்லாம். ஸோ மெயின்டைன் பண்ணால் நல்லாவே வரும். இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால எனக்கு யூசேஜுக்கு அவ்வளோ ப்ரிஃபரபிள் இல்லை. இது யூஸ் பண்ணுறேன், என்னாலுமே ரொம்ப நேரம் கைவிடாமல் கின்ற ஒரு விஷயத்துக்கு போட்டேன்னா இப்போவே இதோட ஹேண்டில் பிடிக்கிறப்பவே ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உடன் ஸ்பூன் வாங்குறப்போ லைட் வெயிட் பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறமா 2 டீ ஸ்ட்ரைனர் வாங்கியிருக்கேன். இதுவுமே உன்னோட ரேட் வந்து 19 ருபீஸ். 19 ரூபாய் எம்ஆர்பிக்கு வாங்கியிருக்கேன். அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் 29, பட் 19 ரூபாய்க்கு வந்து ஒரு பீஸ் 19 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பவுல்ஸ் தெரியுதா, பை ஒன் கெட் ஒன்ல 6 பவுல் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு பவுலோட ரேட் வந்து 50 ரூபாய் போட்டிருக்காங்க. நமக்கு பை ஒன் கெட் ஒன்னு வர்றப்பவே ஒன்னோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் வச்சு தான் நமக்கு எடுக்க முடியும். ஏன்னா பை ஒன் கெட் ஒன் ரெண்டு சேர்த்து தான் நமக்கு 50 ரூபாய். அப்படி ஒரு
set of 3 6 bowl வந்து எடுத்துர்க்கேன் இது வந்து சாஸ் அப்புறமா சூப் இந்த மாதிரி எல்லாமே வந்து குழம்பு ஐட்டம் அந்த மாதிரி சர்வ் பண்றதுக்குரிய ஒரு பவுல் இதுவுமே அதே மாதிரி தான் பை 1 கெட் 1 ல தான் எடுத்துர்க்கேன் இதுவும் செட் ஆஃப் 3 வந்து எடுத்துர்க்கேன் இதோட ரேட் வந்து MRP வந்து 49 ரூபீஸ் சோ ரெண்டு அணத்துடைய ரேட் வந்து உங்களுக்கு 49 அந்த மாதிரி வரும் இது ஒரு லீஃபி பேட்டர்ன் இந்த லீஃபி பேட்டர்னுக்கு நம்ம சேனல் வீடியோஸ்க்கும் யூஸ் ஆகும் அண்ட் கெஸ்ட் எல்லாம் வரப்போ சர்வ் பண்றதுக்கு யூஸ் ஆகும் வாங்கியிருக்கேன் அப்புறமா ரெண்டு பவுல் இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ வாங்கியிருக்கேன் ஹெவியாக இருக்கு நல்ல சவுண்டு கேட்குதா நல்ல ஒரு ஹெவி செராமிக் மெட்டீரியலில் இருக்கு இந்த பவுல் MRP வந்து 315 வருது இது பார்த்தீங்கன்னா இது நல்ல ஹெவியாக இருக்கு பட் இது வந்து டிசைன் நல்லா இருக்கு சேம் ஒரு ஃப்ளோரல் பேட்டர்னில் வருது பட் இது வந்து அதை விட கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக வருது அண்ட் மெட்டீரியல் டிஃப்ரென்ஸ் இருக்கு தெரியுதா இது அந்த அளவுக்கு திக்கான ஒரு மெட்டீரியல்னு சொல்ல மாட்டேன் இது வந்து செராமிக் இல்லை இது செராமிக்கை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு மெட்டீரியல் சேம் லீஃபி பேட்டர்னில் பை 1 கெட் 1 ஃப்ரீலேயே MRP வந்து 79 ருபீஸ் சின்ன பிளேட் அதாவது சின்ன குட்டி சர்விங் பிளேட் மாதிரி வாங்கியிருக்கேன் ஸ்டார்டர்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு இந்த பிளேட் வந்து நல்லாவே இருக்கும் அண்ட் வாழை இலை பேட்டர்னில் வாங்கியிருக்கேன் அப்புறமா இது செட் ஆஃப் 3 வாங்கியிருக்கேன் இதோட ஆக்சுவல் MRP வந்து செட் ஆஃப் 3 வந்து 199 பட் ஆஃபர் ப்ரைஸில் 99 வாங்கியிருக்கேன் ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணிடலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட் வந்து நல்லாவே டைட்டாகவே இருக்குது ஓகே டைட்டாகவே க்ளோஸாக இருக்குது இது கிளியராக தெரியுதா உங்களுக்கு இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் சேஃப் ஃப்ரீசர் சேஃப் ஸோ உங்களுக்கு மைக்ரோவேவில் வைக்கணும் ஏதாவதுன்னா கூட வச்சுக்கலாம் இங்கே தெரியுது பாருங்கள் ஃப்ரீசர் சேஃப் மைக்ரோவேவில் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுட் கிரேடபிள் BPA ஃப்ரீ லீக் ப்ரூஃப் கெப்பாசிட்டி வந்து 600 ml வந்து இருக்குது உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கிறதுனால ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு சடனாக ஏதாவது வந்து ஃபுட்டு வந்து கொண்டு போகிறீங்க மைக்ரோவேவில் வச்சு உங்களுக்கு ஹீட் பண்ணணும்னா அப்படியே இந்த லிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு டைரெக்டாக இந்த பாத்திரத்தை வந்து டைரெக்டாக வந்து மைக்ரோவேவ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் 3 கலரில் செட் ஆஃப் 3 இந்த மூணுமே சேர்த்து 99 ருபீஸுக்கு வாங்கியிருக்கேன் அப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி ஹர்ஷீஸோடைய சிரப் வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து டெலிஷியஸ் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் இன்னொன்று சாக்லேட் ஃப்ளேவரும் வாங்கியிருக்கேன் இதோட MRP வந்து 90 ருபீஸ் இது பெரியது வாங்குறதை விட இந்த மாதிரி குட்டியாக வாங்கினீங்கன்னா யூஸ் பண்ணி முடிச்சப்புறமா கூட அடுத்தது வாங்கிக்கலாம் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுவீங்கன்னா பெரிய பாட்டில் ப்ரிஃபர் பண்ணுங்கள் பட் நமக்கு வந்து கேக்ஸ் அப்புறமா அப்கமிங் வீடியோஸில் இதெல்லாம் வச்சு டிஷ்ஷஸ் நீங்கள் வந்து நிறைய வந்து பார்க்க போகிறீங்க அப்புறமா ஒரு காஃபி ஃபில்டர் வந்து வாங்கியிருக்கேன் காஃபி ஃபில்டர் ஃபில்டர் காஃபி போடுறதுக்காக ஒரு காஃபி ஃபில்டர் இது வந்து நம்பர் 3 இதோட சைஸ் வந்து நம்பர் 3 நல்லாவே இருக்குது லிட் வந்து டைட்டாகவே இருக்குது ஒரு காஃபி ஃபில்டரும் வாங்கியிருக்கேன் ஃபில்டர் காஃபி பண்ண தெரியாதுன்னா சொல்லுங்கள் ஃபில்டர் காஃபி வீடியோ போட்டுடலாம் இது வந்து உடன் செக்கோ கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில் செக்கோவுடைய செக்கோ பிராண்டுடைய கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில் இது எந்த விதமான பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது நான் வந்து செக்கோவுடைய ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன் கடலை எண்ணெய் இது கடலை எண்ணெயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஜாயின்ட் பெயின் இருக்கிறவங்க மூட்டு வலி கை கால் வலி கழுத்து வலி இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ரிஃபைண்ட் ஆயில் குக்கிங் ஆயிலுக்கு பதிலாக இந்த மாதிரி கடலை எண்ணெய் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் ஸோ யூஸ் பண்ணுறது செக்கோவுடைய கடலை எண்ணெய் இது வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இது ஜஸ்ட் வந்து கடலை எண்ணெயோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி தான் எந்த விதமான கோல்டு ப்ரெஸ்ட் வந்து அதாவது கோல்டு ப்ரெஸ்ட் ஆர் உடன் கோல்டு ப்ரெஸ்ட்னா இன்னுமே நல்லது
அது வந்து வாங்கி யூஸ் பண்ணுறது, கோல்ட் ப்ரெஸ் கடலை எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்புறமா இது ஒரு குட்டியாக சாப்பர் பிளேடு இருக்குது, ஷார்ப், நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது பிளேடு. இது வந்து ஆனியன்ஸ் சாப் பண்ணுறதுக்கு, டொமேட்டோஸ் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் ஷாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒன்று வாங்கியிருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் இதோடைய ரிவ்யூவும் உங்களுக்கு கொடுக்குறேன், யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னெல்லாம். ஜஸ்ட் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து இழுத்து விடுறப்போ கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் ஒரு க்ரிப் கொடுத்துருக்காங்க, ஸோ வைக்கிறப்போ ரொம்ப ஸ்லிப்பரி ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னர், ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து செட் ஆஃப் 3. இதுவும் வந்து ஒரே மாதிரி, அதாவது டிஃப்ரெண்ட் சைஸ், இது இதை விட சின்னது வந்து உள்ளே இருக்குது. இந்த மாதிரி மூணு கண்டெய்னர்ஸ், இதுவும் ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க 999. இதோடைய சாரி 99 ருபீஸ். இதோடைய எம்ஆர்பி 182. ஸோ சேர்த்து நான் வந்து, அதாவது என்னென்னா ஒரு பாக்ஸுடைய ரேட் 182, அந்த மாதிரி உள்ளே இருக்கிற ஒன்று ஒன்றுக்கும் ரேட் வந்து டிஃபர் ஆகும். டோட்டலாக மூணுமே சேர்த்து நான் வந்து 99 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து கிச்சனில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் ஸ்பாஞ்ச் வைப். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதில்ல, பட் இந்த ஸ்பாஞ்ச் வைப்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். கிச்சன் அப்புறமா வந்து கவுண்டர் டாப்ஸ், மெயின்லாம் வந்து கிளாஸ் எல்லாம் துடைக்கிறீங்க அந்த மாதிரினா ரொம்பவே சாஃப்டான ஸ்பாஞ்சாக இருக்கிறதுனால ஸ்க்ராச்சஸ் எதுவும் இல்லாது, துணினா கூட உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இது ஸ்காட்ச் பைட்டோடையது நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து 5 வைப்ஸ் இருக்கும். நீங்கள் ரீயூசபிள், வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த கிளீனிங் டவல் நான் ஆல்ரெடி கிச்சனுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாவே சூப்பராக இருக்கும். அந்த மைக்ரோஃபைபர் கிளாத்து நல்லாவே அப்சர்வ் பண்ணும். கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காகட்டும், கவுண்டர் டாப் துடைக்கிறதுக்கு, கேஸ் ஸ்டவ் துடைக்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணுறேன். நார்மலாக யூஸ் பண்ணுற கிளாத்தை விட மைக்ரோஃபைபர் கிளாத், ஈவன் இது நான் வந்து ஸ்காட்ச் பிரைட்டோட அது வாங்கியிருக்கேன், சேம் வந்து நான் யூஸ் பண்ணி எனக்கு நல்லா இருந்ததுனால நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து எனி டைப் ஆர் என்ன சொல்கிறது, எந்த பிராண்டுடையது கூட வாங்கிக்கலாம். அப்புறமா எல்லாம் கொஞ்சம் மாற்றிடலாம், ஜேக்கா கொஞ்சம் மாற்றுங்க, இதெல்லாம் எடுத்துடலாம் ஃப்ரெண்டா. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ்பேன், தெரியுதா, ஒரு திக் ஹெவி பாட்டம் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் குக் பண்ணுறதுக்குன்னு வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி ஹெவியான ஒரு பாட்டம் இருக்கா, நீங்கள் கையில் தூக்குறப்போ அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுடைய வெயிட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் வந்து நார்மலாக வாங்குனீங்கன்னா நீங்கள் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண உடனே டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும், உள்ளே இந்த இடம் வந்து வளைஞ்சு வரும். அது மாதிரி உள்ளது வந்து வாங்கக்கூடாது, ஹெவி இல்லாத பாட்டம்னு வந்து வாங்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைப்ளை பாட்டம், ட்ரைப்ளை பாட்டம் இருக்கிறது பார்த்து வாங்குங்க எப்போ வாங்கினாலுமே. இந்த மாதிரி இது வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க, சிலதில் அதுலேயே மோல்டின்ல வரும். நீங்கள் எப்போ வாங்கினாலும் இந்த மாதிரி வாங்குங்க. ஏதாச்சும் சவுண்டு கேட்டால் இக்னோர் பண்ணிக்கோங்க, வெளியே நல்லா மழை பெய்துட்ருக்கு. ஸோ எப்போவுமே நீங்கள் கிச்சன் யூட்டன்சில் வாங்குறீங்கன்னா சீப் ரேட்டுக்கு கிடைக்குது. இதே மாடலில் உங்களுக்கு வந்து 100 ருபீஸ்க்கு உள்ள கூட இந்த சைஸுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 லிட்டர்ஸ் வரைக்கும், 1.5 to 2 லிட்டர்ஸ்க்குள்ளே தான் இதோடைய கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரேட்டு கம்மியாக கிடைக்குதுன்னு வாங்குறதை விட சீக்கிரமாக அது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து லைஃப் இருக்காது, ரொம்ப லைஃப் வராது. பட் இந்த மாதிரி ஹெவி பாட்டம், இது வந்து இண்டக்ஷன்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஹெவி பாட்டம்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நிறையவே வரும், ரொம்ப வருஷங்களுக்கு இது வரும். இதோடைய சைஸ் வந்து 10, இதோடய ஆக்சுவல் எம்ஆர்பி வந்து 299, அண்ட் இது வந்து என்னென்னா நான் 249க்கு வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா சேம் டைப்பில் தான் மூணு பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன், இதில் டிஃப்ரென்ஸ் நான் காமிச்சு தரேன். இது ரெண்டுமே ஒரே மாடல், டிஃப்ரெண்ட் சைஸஸில் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளை பாட்டம் வந்து கிடையாது, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா, நான் சொன்னேன்.
நீங்க வந்து இந்த பாத்திரத்தை வந்து இந்த ட்ரைப்ளை பாட்டம் இருக்கிறத வந்து நீங்க வந்து கேஸ் ஸ்டவ்ல வந்து யூஸ் பண்ணலாம். பட் நீங்க வந்து இதை வந்து ஹீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ஏதாவது வைக்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து ஆக்சுவல் எம்ஆர்பி 249 கொடுத்துருக்காங்க, அண்ட் இது வந்து 149 கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இது 149 வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 347 இருக்குது, அண்ட் நான் வாங்கியிருக்க ப்ரைஸ் வந்து 299. நல்ல ஒரு வெயிட் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg வெயிட் வந்து இருக்கும். இது அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹெவி திக் பாட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே அதே மாதிரி தான் நல்ல ஒரு ஹெவி பாட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. இதனுடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 465 வருது, அண்ட் நான் வாங்கியிருக்க ப்ரைஸ் வந்து 399. இதுவுமே ட்ரைப்ளை பாட்டம்டு தான். பட் இது பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளை பாட்டம்டு கிடையாது, சவுண்ட் தெரியுதா? நீங்கள் எப்பவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வாங்குறப்போ இந்த மாதிரி சவுண்ட் வந்து கேட்குதுன்னா வாங்காதீங்க. கேஸ் ஸ்டவ்ல யூஸ் பண்ணுறதுக்குன்னு வாங்காதீங்க, மற்ற மாதிரி சர்விங்க்கு யூஸ் பண்ணலாம், கேஸ் ஸ்டவ்க்கு அது கிடையாது. இந்த மாதிரி நல்லா வந்து திக்கான சவுண்டு இருக்கணும், இந்த அளவுக்கு சவுண்டு கேட்குற ஹெவி பாட்டம்டா தான் வாங்கணும். ஹெவி பாட்டம் தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சவுண்டு வரும். அண்ட் இது ஜஸ்ட் வந்து 2 colander, இது வந்து ஆயில் கொலாண்டர், அண்ட் இது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வாஷ் பண்ணுறப்ப கொலாண்டர் வாங்கியிருக்கேன். இது ரெண்டோட எம்ஆர்பியும் 99 rupees. ஸோ அவ்வளவுதான் இந்த ஷாப்பிங் ஹால். இதெல்லாம் எங்கேருந்து வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நார்கோயிலில் இருக்க ரிலையன்ஸ் மால்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்க அண்ட் ஆஃபரில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் வாங்கிக்கலாம், ஆர் ஃப்ரம் எனி ஷாப்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து எந்த விதமான பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஷாப்பிங் ஹால் தான். நான் வாங்கியிருக்கேன், உங்களோட ஷேர் பண்ணலாம்னு வச்சேன். பேசிக்கான கிச்சனுக்கு தேவையான யூட்டன்சில்ஸ் வந்து இதில் வாங்கியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஜஸ்ட் ஒரு ஷாப்பிங் ஹால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அப்கமிங் வீடியோஸில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். மேபி இதை மாதிரி ப்ராடக்ட்ஸ் எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சீக்கிரமாகவே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஹிட் பண்ணிடுங்க. See you all soon with a new video. Bye friends, thank you.